நைட்டு கிச்சனில் ஹஸ்பண்ட் தான் உட்காந்து பண்ணிட்டுருந்தாங்க. என்ன பண்ணுறான்னு நின்றுட்டு பார்த்தா ஏதோ ஒரு பேக்கெட்லேருந்து மாவு எடுத்தார். என்ன மாவுங்க எதுன்னு கேட்கும்போது ஒன்றுமே சொல்லவே இல்லைங்க, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னார். அதே மாதிரி இன்னொரு பேக்கெட்லேருந்து மாவு எடுத்தார். ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருந்துச்சு, ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தார். என்ன தான் பண்ணுறீங்க தயவு செஞ்சு சொல்லுங்கும்போது சிங்கில் வந்து தண்ணி சிந்துதுன்னு சொன்னீங்க, அது சரிப்படுறதுக்கு தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னார். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் ஒட்டணுமாங்க. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பான் செட். அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தாங்க. இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பேக்கெட் இருக்குங்க. அந்த ரெண்டு பேக்கெட்குள்ளேயும் ரெண்டு மாவு மாதிரி இருக்கும், ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அதே மாதிரி தாங்க ஒட்டியிருக்காங்க, அங்கங்கே கேப் வந்துருச்சு, அதனால தான் தண்ணி சிந்திட்டு இருந்துச்சு. ரொம்பவே தண்ணி சிந்து அந்த இடமே வந்து அசிங்கமாக போயிடுச்சு. இந்த பேஸ்ட் ஓட்டினதுக்கப்புறமா 8 hours வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும். தண்ணி வந்து சிங்கில் யூஸ் பண்ணவே கூடாது. நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போச்சு, லைட்டாக வந்து உடச்சி பார்த்தேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.